ராதே கிருஷ்ணா, வணக்கம். நான் உங்கள் சுகி அம்மா பேசுகிறேன். சுகி, நிகேதனத்துக்கு ரெடி ஆகிட்டீங்க, கடவுள் வாழ்த்து சொல்ல போகிறீங்க, சொல்லுங்கள் பார்க்கலாம். எல்லாம் வல்ல இறைவனுடைய அருள் ஆசி என்றும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டுகிறோம். சொல்லியாச்சா? வெரி குட். இன்றைக்கி என்ன, எத்தனாவது பாட்டு பார்க்க போகிறோம்? எதில்ன்னு கேட்குறீங்களா? எதில் கேட்போம்? நம்ம டெய்லியும் திருப்பாவையும் திருவெம்பாவையும் டெய்லியும் கேட்டுட்ருக்கோம்ல, அதில் இன்றைக்கி எத்தனாவது பாட்டு? ஏழாவது பாட்டா? எட்டாவது பாட்டா? வெரி குட், பரவாயில்லையே, எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கே. சரி, இன்னைக்கு திருப்பாவையோட எட்டாவது பாட்டு என்னன்னு பார்க்கலாமா? கீழ்வானம் வெள்ளன் ரெருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனக்கான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரே போகாமல் காத்துண்ணை கூவான் வந்து நின்றும் கோதுகளம் உடைய பாவாய் எழுந்திராய் பாடி பறைகொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்றாராய் நருளேலோ ரெம்பாவாய். திருப்பாவை எழுதினவங்க யாரு? ஆண்டாள். இன்னைக்கு ஆண்டாள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாமா? கீழ்வானம் வெள்ளென்றெருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனக்கான் மிக்குள்ள பிள்ளைகளும் என்ன சொல்கிறாங்க? அப்படியே சூரிய வெளிச்சம் வர வர என்ன ஆகுது? ஆ, சூரிய வெளிச்சம் வர வர அந்த இருட்டெல்லாம் போகுது. அதனால் என்ன ஆகுது? மாடுங்கள்லாம் புல் மேய்க்கிறதுக்காக போகுது. அது மட்டும் இல்லாத எல்லா பெண்களும் என்ன பண்ணுறாங்க? நீராடுறதுக்காக போகிறாங்க. எதுக்கு நீராட போகிறாங்க? இந்த அரக்கன்களெல்லாம் யார் கொண்டாங்க? கண்ணு. ஏற்கனவே பூதகி அப்புறம் சகடன் அப்படிங்கிற அரக்கனை எல்லாம் கொண்டார். அது மட்டும் இல்லாத நம்மளெல்லாம் காப்பாற்றுறதுக்காக என்ன பண்ணார்? கேசி அப்படிங்கிற குதிரை வடிவில் வந்த அரக்கனையும் கொண்டுட்டார். அப்புறம் கம்சனால் அனுப்பப்பட்ட முஷ்டிகன் அப்படிங்கிற மல்லர்களையும் கொண்டுட்டார். அவங்களெல்லாம் பாடுறதுக்காக இந்த பெண்கள்லாம் போயிட்டுருக்காங்க. அதனால் நானும் என்ன பண்ணேன், அவங்களெல்லாம் ஏன் இருப்பா, இன்னும் ஒருத்தி மட்டும் வரல, அவளையும் கூட்டிகிட்டு போயிடலாம்ப்பா அப்படின்னு சொல்லி அவங்களையெல்லாம் நான் நிறுத்தி வச்சுட்டு வந்து உன்னை கூப்பிட்டாக்கா நீ என்னடான்னா நல்லா தூங்கிக்கிட்டு இருக்க. நீ நல்ல பிள்ளை தானே, அழகு சிலையாட்டு இருக்கியே, சீக்கிரம் வாமா வாமா, சீக்கிரம் வந்து கதவை தர, நம்ம போய் அந்த தேவாதி தேவனான கிருஷ்ணனை நம்ம என்ன பண்ணுவோம், கும்பிடணும். கும்பிட்டோம்னா, கும்பிட போனோம்னா என்ன பண்ணுவார் கிருஷ்ணர்? ஆ, என்னடா இந்த பிள்ளைங்களாம் நம்மளே பார்க்க வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுவார்? நமக்கு அருள் கொடுத்துருவார். அதனால் என்ன பண்ணுற நீயே, சீக்கிரமாக கிளம்பு கிளம்பு அப்படின்னு சொல்லி ஆண்டாள் சொல்கிறாங்க. நானே சொல்லிட்டேன் ஆண்டாள் சொல்கிறாங்கன்னு. இப்போ திருப்பியும் கேட்குறேன், திருப்பாவை எழுதுனவங்க யாரு? ஆண்டாள். வெரி குட். இப்போ இன்னைக்கு எத்தனாவது பாட்டு பார்த்தோம்? திருப்பாவை எட்டாவது பாட்டு. இப்போ அடுத்து என்ன பார்க்கணும்? திருவெம்பாவை. திருவெம்பாவை எத்தனாவது பாட்டு பார்க்கணும்? திருவெம்பாவையும் எட்டாவது பாட்டு தான் பார்க்கணும். பார்க்கலாமா? பார்க்கலாமா? ஊ சொல்லுங்க, சத்தமாக சொன்னீங்கன்னா தானே. ஆ, வெரி குட். சரி, அம்மா திருவெம்பாவை எழுதினவர் யாரு? மாணிக்க வாசகர். வெரி குட். இப்படி டெய்லியுமே நம்ம வந்து அவங்களோட பேரெல்லாம் சொல்ல சொல்ல தான் நமக்கு தெரியும். சரிதா? சரி, இப்போ திருவெம்பாவை பார்க்கலாமா? கோழி சிலம்ப சிலம்பும் குறுகெங்கும் ஏழில் இயம்ப இயம்புவென் சங்கெங்கும் கேளில் பரஞ்சோதி கேளில் பரங்கருணை கேளில் விழுப்பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ வாழியதென்ன உறக்கமோ வாய்த்திறவாய் ஆலியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறு ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனே ஏழை பங்காளனையே பாடேலோ ரெம்பாவாய். இதில் என்ன சொல்கிறாங்க? கோழிலாம் கூவுது, கோழி கூவுற சத்தத்தை கேட்டு உடனே பறவைங்களாம் என்ன பண்ணுது, அடடா விடிஞ்சிருச்சு போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பறவைங்களும் கத்துது. அது மட்டும் இல்லாத கோவிலெல்லாம் அப்படியே ஏழு ஸ்வரத்தெல்லாம் பாட்டு பாடிட்டு இருக்காங்க, சங்கெல்லாம் ஊதுறாங்க. இதெல்லாம் வந்து உனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. நாங்களும் என்ன பண்ணுறோம், ரொம்ப பேரொழியாக இருக்கிற இந்த ஒப்பற்ற பெருமாள் அது சிவபெருமானை பாடுறதுக்காக நாங்களும் பாடிக்கிட்டே இருக்கோம். இதெல்லாம் உன் காதில் எதுவுமே உழுவலை. நல்லாரு நல்லாரு, நல்லா தூங்கிட்டு இருக்க அப்படின்னு ஒரு வார்த்தை ஒரு சொல்லு, அருட்பெரும் கடலாகிய எம்பெருமானே அப்படின்னு சொல்லி ஒரு தடவையாவது நீ கூப்பிடுறியா? இந்த கலிகாலத்தில் நம்மளுக்கு முதல்வனாக இருக்கிற நம்மளுடைய ஒப்பற்ற தலைவன் யாரு? உமையொரு பாகனாகிய சிவபெருமான். அந்த சிவபெருமானையே பாடுறதுக்கு நீ எந்திரிக்க மாட்டேங்கிற, சீக்கிரம் சீக்கிரம் எந்திரி அப்படின்னு சொல்லி எழுப்புறாங்க.
எப்படி எழுப்புறாங்க, சீக்கிரம் சீக்கிரம் எந்திரிங்க அப்படின்னு சொல்லி எழுப்புறாங்க. எந்திரிக்கிறீங்களா நேரத்திலேயே? உங்களுக்கெல்லாம் ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? ரகசியம்னு சொல்லிட்டு சத்தமாக சொல்லணும். ஆமாம் தானே, நான் சத்தமாக சொன்னாதான் உங்களுக்கு அது மெதுவாக கேட்கும். ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? மார்கழி மாதம் எப்படி இருக்கும்? பயங்கரமாக குளிராக இருக்கும். அப்போ ஏன் நம்மளை நேரத்தில் எந்திரிக்க சொல்லியிருக்காங்க? அப்போ தான் ஓசோன் மண்டலத்துலேருந்து நமக்கு ஒரு காற்று வரும். அந்த காற்று நம்ம உடம்புக்கெல்லாம் ரொம்ப நல்லது. அதனால தான் நம்மளை நேரத்தில் எந்திரிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு நானே உங்களுக்கு ஒரு தடவை சொல்லியிருக்கேன். ஆமாம் தானே, இது எப்படி சயின்ஸ் படி. ஆனால் கடவுள் நம்மளை எதுக்கு நேரத்தில் எந்திரிக்க சொல்லியிருக்காரு? அது மார்கழி மாதம் ஜில்லுன்னு இருக்கும். அப்போ எதுக்காக நம்மளை வந்து பச்சை தண்ணி ஊதிக்க சொல்லியிருக்காங்க? அந்த தண்ணியிலையும் ஓசோன் இது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களா? அது மட்டும் இல்லை, அந்த ரகசியம் என்ன தெரியுமா? நமக்கு வாழ்க்கையில் என்றைக்காவது ஒரு நாள் இமயமலையை பார்க்குறதுக்கு, அந்த கைலையில் இருக்கிற கைலைநாதனை பார்க்குறதுக்கு நம்ம போவோம். அது மட்டும் இல்லாத பத்ரிநாத், கேதார்நாத், முக்திநாத் அப்படின்னு சொல்லி நிறையா அந்த வடநாட்டில் பனிமலையில் இருக்கிற பெருமாளை, சிவபெருமானெல்லாம் நம்ம பார்க்குறதுக்கு நம்ம வாழ்க்கையில் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். கண்டிப்பாக எல்லாருக்கும் கிடைக்கும். அப்படி கிடைக்கும் போது நம்ம இங்கேருந்து அங்கே போனோம்னாக்கா, அங்கே நம்மளுக்கு திடீர்னு போனோம்னா அந்த குளிர் தாங்க முடியாதுல்ல. அந்த கங்கையில் நம்ம குளிக்கிறோன்னா எப்படி இருக்கும்? அது அப்படியே ஐஸ் மாதிரி இருக்கும். அதனால் பெருமாள் என்ன பண்ணியிருக்காரு? பெருமாளை சிவபெருமானம், இந்த பிள்ளைங்க திடீர்னு நம்மளை பார்க்க வரும்போது ரொம்ப கஷ்டப்படுவாங்களே, அதனால் ஒவ்வொரு வருஷமும் இப்படி நேரத்தில் எந்திரிச்சு எந்திரிச்சு பழக்கம் பண்ணாங்கனாக்கா அவங்களுக்கு அங்கே வரும்போது ரொம்ப ஈஸியாயிரும் அப்படிங்கிறதுனால தான் யாருக்கும் தெரியாமல் மார்கழி மாதம் நம்மளையெல்லாம் நேரத்தில் எழுப்ப சொல்லியிருக்காரு. இந்த ரகசியம் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுல்ல, அதனால் நாமளும் என்ன பண்ண போகிறோம்? மார்கழி மாதம் நேரத்திலே எந்திரிச்சு அங்கே இருக்கிற பெருமாள்ங்க சிவபெருமானெல்லாம் பார்க்கறதுக்காக நாம் இப்போ என்ன பண்ண போகிறோம்? ரெடியாக போகிறோம். நீங்களே இனிமேல் காலையில் நேரத்தில் எந்திரிச்சிக்குவீங்களா? சரி, நாம் இப்போ எந்திரிச்சு உடம்புலாம் ரெடி பண்ணோம்னா தான் நமக்கு திடீர்னு அங்கே போகும்போது நம்மளுக்கு குளிராது நல்லாயிருக்கும். ம், ஓகே. இன்றைக்கி என்ன பாட்டு பார்க்கலாம்? ராமகிருஷ்ண கோவிந்த நாராயணா, நாராயணா ஹரி நாராயணா, ராகவ ரகுநாத நாராயணா, நாராயணா ஹரி நாராயணா, நாராயணா ஹரி நாராயணா, நாராயணா ஹரி நாராயணா. டெய்லியும் கடவுளோட பேரை நாம சங்கீர்த்தனம் சொல்லிக்கிட்டே இருங்க. சொல்லிக்கிட்டே இருங்க. ஓகே, பாய், ராதே கிருஷ்ணா.